ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிகர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி. டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், திருநெல்வேலி சிட்டி. நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. நான் போனா பேசுறேன். அட, மிளகா பொடி. எனக்கு எதுவும் வேண்டாம், உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க, அதுவே போதும். எட்டு மாவட்டத்துல 92 எம்எல்ஏ, 16 எம்பி வச்சுக்கிட்டு கவர்மெண்டே கண்ட்ரோல் பண்ற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? நல்லதை செய்யறதுக்காக என்ன வேணாலும் செய், யார வேணாலும் கொல்லு, எதுவும் தப்பு இல்ல. தைரியம் இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணல? உன்னை கைது பண்ணா உசுரோட இருக்கவங்களுக்கு பிரச்சனை. நீ செத்து போனது தெரிஞ்சா தியாகின்னு உனக்கு ஒரு செலவு வச்சு அதுக்குள்ள 10 பெருமாள் பிச்சை உருவாகும். இந்நேரம் திருநெல்வேலி பூரா நீ ஓடி போனதா பேசிட்டு இருப்பாங்க. நீ இந்த சாமிக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சதாதான் போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷனே அடிச்சு தரமட்டமாக்கிடுவேன்டா. பாக்குறியா? போய் அவளை இழுத்துட்டு வாங்கடா.
அந்த பயலை வெட்டிட்டு தூக்கிட்டு வாங்கடா. கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் வாடி போடின்னு பேசக்கூடாது. பாமா போமான்னு பேசணும். அசிங்கமால உங்களுக்கு மத்த ஜாதிகாரங்களை குறைவான்னு நினைக்கிறீங்களா? கேவலமால ஒரு காலத்துல உங்களை விட வசந்த ஜாதிக்காரங்க கோயிலுக்குள்ள வராதிங்க, தோல் மேல துண்டு போடாதீங்கன்னு அடிமைப்படுத்தி வச்சது தப்புன்னு 200 வருஷமா போராடினீங்களே, அதே தப்ப நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களா மாறிட்டு இருக்காங்க, நீங்க எப்ப மாற போறீங்க? வாங்கம்மா. இந்த நிமிஷத்துல என்னால இவங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், ஆனா உங்க உணர்வுக்கு மரியாதை கொடுத்தா அதை நான் பண்ணல. ஓமா நீங்களும் உங்க பொண்ணோட உணர்வுக்கு மரியாதை கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வைங்க. இத மீறி ஏதாவது தப்பு தப்பா பிளான் பண்ணீங்க நடக்க வேண்டியது பாருங்க. வாங்க சார், 4:30 மணிக்கு வர சொன்னேன், கரெக்டா 5:30 மணிக்கு வந்துட்டேன். இல்ல மலகாப்புடி, ஆயக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெரிய பிரச்சனை, சரி அதனால ஒரு சின்ன டிலே. என்ன பாத்துட்டு போறதுக்காக திருநெல்வேலில இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கா. வாங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நாங்களா ஐஏஎஸ் எழுத அப்ளை பண்ண போறோம், நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். அதான் போனா கிட்ட வந்து கேட்டோம் சார், அவ வேண்டான்னு சொல்றா. இல்ல புரியல, அவளுக்கோ கலெக்டர் ஆகணும்னு தான் சார் ஆசை, திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சா, இப்ப வேண்டான்னு சொல்றா. நீ சொல்லவே இல்ல. இல்லங்க. அப்புறம் உங்ககிட்ட சொன்னா நீங்க ஒத்துப்பேலோ இல்லையோன்னு தெரியல. நீ ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுவ, வேணான்னு சொல்லணும்னு அவ்வளவு மோசமான புருஷனா? நீ சிவில் சர்வீஸ் எழுதுற இந்த அப்ளிகேஷன் அவகிட்ட தான் இருக்கு. அவக்கு உள்ளதா வச்சிருக்கேன். சரி போ, எடுத்துட்டு வா. ஓகே மாமி. ஏ முளகாப்புடி பாத்து. என்ன பொண்டாட்டிய முளகாப்புடின்னு கூப்பிடுறியா? இல்ல கோமோ ஆசையோ எப்பவுமே நான் முளகாப்புடின்னு தான் கூப்பிடுவேன். எங்க ஆசையை இன்னொரு தடவை கூப்பிடுங்க ப்ளீஸ். ஏய் முளகாப்புடி. தோ வந்துட்டேங்க. நீ காதலிச்சு போதும், கட்டிக்கிட்டு போதும், கரமுன்னு குறையலே முளகா பொடியே, பிடிச்ச யோகம் எருதடி வேகம் அசையன்னு மறையலே துளசி செடியே. அடி எப்பவுமே நீதான் வேணும்,
அடி உன்னுடைய நிழல் தான் நானும். நீ கோவத்துல கூட கோவப்பான போல அந்த சுண்டி இழுக்கறிய மிளகா பொடியே, மிளகா பொடியே. நீ காதலிச்ச போதும் கட்டிக்கிட்ட போதும் வீர ஒண்ணு குறையலையே ஆசை வெடியே. ஓண்டத்தீல பூசு சந்தனத்தின் வாசம் என்னை விட்டு போகலையே சொத்து பொடியே. ஓடி போன கதச்சாய் என்ன செண்டு தெரியணும்.
ராவணா, இந்த சோழி நமக்கு சாதகமாயில்லை. அங்கு ஏதோ ஒரு குழப்பம் உருவாகி இருக்கு. நீங்கள் உடனடியாக திருநெல்வேலிக்கு போங்கோ. சரித்தாய். என்ன நடந்ததுதான் ஊரை விட்டு ஓடி போற வரைக்கும் கூடவே இருந்தது நான் தான் தம்பி. என்ன கதைக்கிறாய்? எங்கட அப்பா ஓடி போறவரா? அண்ணா, இவங்களுக்கு நம்ம மேல மரியாதை இருக்கு. பயம் போச்சு. இப்ப இவங்கட முகத்துல கண்ட பயத்தை மொத்த திருநெல்வேலிக்கே கொடுக்கணும். அண்ணன், எங்க அப்பனுக்கு எதிராக அப்புறம் மாறின செல்வம் எந்த சிறையில் இருக்கிறான்? இப்ப ஜாமீன்ல வெளியே இருக்கான் தம்பி. பெருமாள் பிச்சோட மூணு மகனுங்க எப்போ திருநெல்வேலிக்குள்ள வந்து இறங்கினாங்களோ அப்பவே மொத்த பேர் நிம்மதியும் போச்சு சார். நம்ம அப்புறூர் செல்வத்தையும் பட்டாசு ராமனையும் நடு ரோட்ல வெட்டி கொண்டானுங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் மேல அதிகாரிகள்லாம் அவனுக்கு கீழே வேலை செய்றாங்க சார். என்னங்க, நீங்க உடனே டிரான்ஸ்பர் அப்ளை பண்ணுங்க, நம்ம திருநெல்வேலி கிளம்பி போலாம். என்னவா சொல்ற? நீங்க பார்த்து பார்த்து சரி பண்ண ஊர், எல்லாரும் நிம்மதியா இருந்தா மறுபடியும் பெருமாள் பிச்சை குடும்பத்துக்கு யாரும் அடிமையாயிடக்கூடாது. எங்கட அப்பன் எங்கெல்லாம் போனாரோ அங்கே நான் போகணும். என்னை கூட்டி கொண்டு போங்க. எங்கட அப்பனை கண்டீர்களான்னு விசாரிங்க. ஐயா, கடைசியா இங்கதான் வந்தாவளாமே. என்ன ராவணா, வசனமா இருக்க? துப்பு கிடைக்கலண்டா? அம்மா வந்துட்டேன். குழந்தைக்கு ஒரு வயசுங்க ஐயா. சரியான வயசு 11 மாசம் 10 நாளுங்க ஐயா. அன்னைக்கு உங்க பிள்ளை பிறந்து 10 நாள் தான் இருக்கும். நீ வீட்டை விட்டு வெளியே போயிருக்க இயலாது. அன்னைக்கு நடந்தது உனக்கு நன்றாக தெரிந்திருக்கும். எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. அப்பன் ஓடி போயில்லை, செத்து போயிட்டான். ஒட்டுகள் போஸ்டரை செய்யுங்கள். சிலையை பெருமாள் பிச்சை தியாகி வீரமரணம். நீங்க கேட்ட மாதிரியே உங்களை திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார்.
எங்க இருக்க? ஜாகிங்ல இருக்க சுந்தரம். மினிஸ்டருக்கு இன்னைக்கு பிஎம் மீட்டிங்கா? ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பணுமா, உடனே வா. டேய் நான் கிளம்பணும்டா. அரசியல்வாதி கிட்ட வேலை செஞ்சா பாதியில் தான் ஓடணும். ஏ ராம், கிளம்பிட்டாரு, சீக்கிரம் வா. 10 minutes. நமஸ்தே சார். குட் மார்னிங் சார். சக்தி, தியா லண்டன்ல இருந்து வரல, ஏர்போர்ட் வண்டி அனுப்பிச்சிட்டியா? காலையிலே சக்தி அனுப்பிச்சிட்டேங்க. மார்னிங் சார். ராம் சார், இன்னைக்கு 12:30 வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் இருக்கு. எஸ் சார். ஈவினிங் சண்டிகர்ல அக்ரிகல்ச்சர் மீட்டிங் போகணும், திரும்ப நைட்டே டெல்லி வரணும். கிவ் எ பிளான் அக்கார்டிங் டு திஸ். ஓகே சார். போயிட்டு வரமா? சார், பிஎம் மீட்டிங் முடிச்சுட்டு டேரக்டாக ஏர்போர்ட் போனீங்கன்னா 2 மணிக்கு இண்டிகோ ஃப்ளைட் இருக்கு. அதில் போனீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் மீட்டிங் போயிடலாம். பட் சண்டிகரில் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளைட் கிடையாது சார். பட் ரோட்ல வரது சேஃப் கிடையாது சார். ஏன்னா ஹைவேஸில் 2 இடத்துல டைவர்ஷன் இருக்கு, பிரிட்ஜ் கட்டுறாங்க. இன்னைக்கு நைட் சண்டிகர்லேயே தங்கிட்டு காலையில் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் 7:55 அதை பிடிச்சிங்கன்னா 10 மணிக்கு பாருமே போயிடலாம். ஓகே டூ தட். ஓகே சார், ஐல் டேக் கேர். சுந்தரம். மேடம், நம்ம சக்தி ஏர்போர்ட் கரெக்டா போயிருவாள? சாதாரண சக்தியா போனா பரவாயில்ல மேடம், சாரோட கார்ல சைரனை வச்சுக்கிட்டு சக்திமான் மாதிரி போயிருக்காரு. என்ன நடக்க போகுதோ? கே பட்ட பகல்ல காருக்குள்ள வச்சு ஒரு பொண்ணு அடிக்கிற வெயில அன்றவர் நனைற அளவுக்கு வேர்க்குது. உங்க ஊருக்கு மட்டும் எப்பறம் ரேப் பண்ண மூடு வருதே? பத்தினி ஏண்டா, ஒரு பத்தினு தெரிஞ்சுமாடா, இத்தனை தடவை அவளுக்கு மொத்தம் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஓமராபதியா இருந்தான, அம்பிகாபதியா இருந்தான, ஏன் விஜய் சேதுபதியா இருந்தான, இன்னைக்கு விட மாட்டேன். நீ அவளை பார்த்ததில்ல அவன் நம்பர் நோட் பண்ணிக்க. ஒருத்தர் கூட வரல, கார் வந்திருக்கு. எதுக்கு வண்டி கிட்ட என்ன இருக்க? அரைவல் கேட் பக்கம் வர மாட்டியா? சாரி மேடம். யோ, லக்கேஜ்ல எடுத்து வைக்க மாட்டியா? சாரி. வண்டியில ஏசி போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தியா? இல்ல மேடம். பின்ன சில்லுன இருக்கு? நீங்க வருவீங்க ஏசி போட்டு வச்சிருந்தா. யா ஃபைன். என்னமா டிரைவர் அனுப்பிச்சு வச்சிருக்க?
ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டிரைவர் இல்லைன்னு நான் தான் அமுச்சு வச்சேன். இந்தா நீ உள்ள போ, நான் வரேன். ஹலோ, வாட்ஸ் ப்ராப்ளம்? நீங்க டிரைவர் இல்லைன்னா சொல்ல மாட்டீங்களா? சொல்ல, நான் எனக்கு எப்படி தெரியும்? இட்ஸ் ஓகே. என்ன இட்ஸ் ஓகே? சொல்லியிருந்தா நான் தேவையில்லாம சண்டை போட்டுருக்க மாட்டேன்ல. நீங்களே என்ன திட்ட வைக்க வேண்டியது, அப்புறம் மந்திரி பண்ண மதிக்கல திமிர பிடிச்சானு பின்னாடி போய் பேச வேண்டியது. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை நீங்களே இன்ஃபீரியர் ஆக்கிக்கிட்டு அதுல ஒரு சுப்பீரியாரிட்டி என்ஜாய் பண்ண வேண்டியது அப்படிதானே? ஒன்னு பண்ணுங்க, நீங்க வண்டியில ஏறுங்க, உங்களை திருப்பி ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடுறேன். நீங்க உள்ளிருந்து வாங்க, நான் பிளாக் கார்டு காட்டுறேன், உங்க லக்கேஜை கொண்டு வந்து வண்டியில வைக்கிறேன். நான் டிரைவர் இல்லை, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர்னு சொல்றேன். அதுக்கப்புறம் வண்டியில ஏறுங்க, மறுபடியும் வீட்டில் கொண்டு வந்து விடுறேன். அமைதியாக உள்ள போங்க, ஓகேவா? ஹலோ, இவனுக்கு இந்த கியாவத்தவர எதுவும் தெரிய மாட்டேங்குது. சீக்கிரமா மண்டபத்துக்கு வர சொல்லு, மறந்துடாத. சரிண்ணா, பத்திரமா போயிட்டு வாங்கோ. தயவு செய்து இனிமே காலங்காத்தால எழுப்பாதான். சொல்லுங்க பாட்டி. தாத்தா மண்டபத்துக்கு கிளம்பிட்டார், நோக்கு ஞாபகம் இருக்குல்ல? 7:09 முகூர்த்தம், ஹர்ஷா கார்டன்ல கல்யாணம், மாப்பிள்ள பேர் லக்ஷ்மன், பொண்ணு பேர் மதுமிதா, 8:30 தாலி கட்டு, கரெக்டா? நீங்க நிறுத்தாதீங்க, மந்திரத்தை சொல்லுங்க. ராம், நீ கிளம்பு, இந்த முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியல. பிரச்சனை ஏதோ நடந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கட்டும், 10:12 முகூர்த்தத்துல நான் நடத்திக்கிறேன், நீ கிளம்பு. வெக்கமா இல்லடி உனக்கு, தூனே முஜே டைவர்ஸ் கியா, லேக்கின் யே மேரி பேட்டி ஹை நா, யே பொண்ணு கல்யாணத்தை எனக்கே தெரியாம நடத்துறியா? இது நடக்காதுடி. உன்னோட ரவுடி தன புடிக்காம தான நான் உன்ன டைவர்ஸ் பண்ண. டைவர்ஸ் செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. சார், ஷாதி கே கியூ ரோக்கே ஆப், பெலே ஷாதி ஹோனே தீஜியே, ஆப் மெஹர்பானி கர்கே பேட்டியே ப்ளீஸ். தூ கோலி கா போலீஸ் வாலா முஜே சுன் ஜாயேகா. நீ எனக்கு தானே நீ பொண்ணே பெத்தே, இல்ல வேற எவன் கூட பெத்தியா சொல்லடி? கட்டுன பொண்டாட்டியா இருந்தாலும் வாடி போடின பேசக்கூடாது. வாமா போமானு மரியாதையா பேசணும். பண்ட வெளியில போ, மசாக் கர்ற வெளியில போ.
மாங்கனி தந்துனானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபஹே த்வம் ஜீவ சரதாம் சதம். எங்கே இருந்து நோக்கு இந்த கோபம் வந்தது? பூனல போட்டு தினமும் காயத்ரி ஜபம் சொல்ற நோக்கு கோபம் வரக்கூடாது. இது மூணாவது தடவை. நான் வேணட்டி பண்ணல தாத்தா. அந்த வயசான போலீஸ்காரன் மேல விழுந்ததும் நீக்கு ஒரு உத்வேகம் வந்துடுது, ஒரு கோபம். ஏய், போலீஸ் கேஸ் ஆயிட்டுன்னா நீ ஐஏஎஸ் ஆபீசர் ஆக முடியாதுடா. நீ ஐஏஎஸ் ஆகணுங்கிறது உங்க அம்மாவோட ஆசை, உங்க அப்பாவோட லட்சியம். இனிமே அப்படி நடக்காது தாத்தா. என்னதான் நீங்க அவனை சாதுவா வளர்க்க நினைச்சாலும் உள்ள அவ அப்பாவோட குணம் இருக்கத்தானே செய்யும். தியாகி பெருமாள் பிச்சை, தியாகி பெருமாள் பிச்சை, தியாகி பெருமாள் பிச்சை. இந்த மாவட்டத்து மக்களுக்காக தியாகி பெருமாள் பிச்சை அவர்கள் செய்த தியாகங்கள் ஒன்றா இரண்டா சொல்லிக்கொள்ளே. தியாகி பெருமாள் பிச்சை அவர்களின் புதல்வர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் திராவிட பிச்சை, அண்ணன் மகேந்திர பிச்சை. நீங்க யாரு? நீ யார? சாமி. யாரு சாமி? ஹலோ சாமிய, ராம் சாமி. மந்திரி கிட்ட குடுறா. நீங்க யாரு? பிச்சைக்காரன் சொல்லு. சார், பிச்சை என்ன? சென்ட்ரல் மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கும் வரல, பணத்தையும் தரல. அது கட்சி தர வேண்டியது, நான் தர வேண்டியது இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 600 கோடியை டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் அலுங்காமா குலுங்காமா கொண்டு வந்து சேர்த்தேன்ல, இப்ப என்ன கமிஷன் காசு கொடுக்க வலிக்குதா? மரியாதைய காசை தரத்துக்கான வழியப்பார். இல்ல, இந்த 28 வருஷத்துல மத்திய அமைச்சரே மிரட்டுற அளவுக்கு எப்படி வளர்ந்தா? இந்தியாவில் உள்ள பெரிய அரசியல் கட்சிகளோட கருப்பு பணத்தையும் தொழிலதிபர்களோட கணக்கு காட்டாத தப்பான பணத்தையும் 10% கமிஷன் வாங்கிட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த ஊருக்கு வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குற கேவலமான தொழிலை கௌரவமாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் இவனை பார்த்தா பயம். டேய் டேய், 1/2 ஓகே, 2/6லாம் ஓவர் அராஜகம். கடகாரம் பார்த்தா விரட்டி அடிக்க போறான். ரியா, லண்டன் மே கியா படா? மே லிவர்பூல் யுனிவர்சிட்டி சே ஹியூமன் சைக்காலஜி கோர்ஸ் கியா, வோ 1 சால் கா கோர்ஸ். வாவ். ஔர் தில்லி கா கியா ஹால் ஹை? பிச்லே சால் கி கோயி கபர்? 165 ரேப்ஸ் அண்ட் 365 செக்சுவல் ஹராஸ்மென்ட்ஸ். சே, ஆல் தீஸ் பீப்பிள் ஆர் சைக்காலஜிக்கலி அஃபெக்டட் ப்ளடி சாவேஜஸ். ஹே ராம், ஹவ் ஆர் யூ டுயிங்? ராம், யூ ஆர் நாட் கெட்டிங் மீ an appointment with your minister. Sorry, he's been a little busy. So Ram, my MD needs to have a detailed discussion about organic farming in India. Please, you need to help me on this. Don't do that. Please help me get an appointment. Kaiya mele vekkan solrala. Hey, idhula enna thappu irukku? Hey. What happened? Ungala yara thotta own oora kutuvingala? Amla enna? Avula elakaram poittuva. Come on. Ranja, na kulda va. Hey. Hello. Hey. Idha. ஹலோ, நில்லுங்க. என்ன நீங்க பாட்டுக்கு ஒரு பொண்ணு அடிக்கிறதுக்கு கை வாங்குறீங்க? அடிச்சிருவீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? லேடிஸ் மேல கை வச்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியும்ல? என்ன முறைக்கிறீங்க? ஏமாந்தா யார் வேணாலும் அடிச்சிருவீங்களா? எங்க, என்ன அடிங்க பாப்போம். என்ன மேல கை வச்சாதான் அடிப்பீங்களா?
Say thanks. நாம கேட்டது யாராவது உடனே கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லணும். That's manners. Say thanks. Thanks. That's better. டெல்லி மாநகரத்தில் ஜந்தர் மந்தர் வீதியில் எங்கள் அக்கா பத்தை செல்ல மகளை யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ எப்படி அடிச்சானோ எப்படி அடிச்சேன் எப்படி அடித்தேன் ஒன்று அடித்தவன அதே மாதிரி நான் திருப்பி அடிக்கணும். டல் டல் அம்மா இப்படித்தான் பவுன்ஸ் ஆகி வர அளவுக்கு அடித்தானா? பயந்து போய் வேலையை விட்டு நொய்டா குர்கானோ போயிருப்பான். அவ எங்க போனா நான் விட மாட்டேன். வந்துட்டேன், அதுவும் 9:30 வர வேண்டியவ 8:30 வந்துட்டேன். இன்னைக்கு அவனுக்கு 7:30 ஸ்டார்டிங். விட மாட்டேன். டேய் என்னடா ஒரு பொம்பளை பிள்ளைய அடிச்சிருக்கே, உன் முன்னாடி ஒரு ஆம்பளை வந்து நின்னு அடிப்பியா? அடடா பார்க்கலாம். என்னடா தேற ஆம்பளை எங்கன்னு பர்ற ஜோக்க? அப்ப நான் யாரு? டேய் என் ஆம்ச பாத்தியா? டேய் என் பாடிய பாத்தியா? நான் ராஜபாளையத்து நாயிடா. உன்னால அடிக்க தாண்ட முடியு, என்னால கடிக்கவும் முடியும்டா. யா யா மாமா மர்கையா முதல்ல தூக்கியா? வணக்கம் சென்ட்ரல் மினிஸ்டர். வணக்கம். என் தம்பிய பத்தி உங்களுக்கு தெரியாது. அவனுக்கு ஒருத்தனை பிடிக்கலனா அதை நானா இருந்தா கூட விட்டு வைக்க மாட்டான். அவங்கிட்ட போய் தப்பா டீலிங் வச்சிருக்கிய. உங்க தம்பி பணத்தை மாத்தி கொடுத்தது கட்சிக்குத்தான், எனக்கு இல்ல. அப்படி உங்களுக்கு ஏதோ அவசரமா இருந்துச்சுன்னா கட்சியில கேட்டு வாங்க. இது டெல்லி, ஞாபகம். சொல்லு ராவணா. தாய், சோழி உருட்டி என் நாளிகை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நீ என்ன வேண்டுமானாலும் செய், உமக்கு தோல்வியே கிடையாது ராவணா, தோல்வியே கிடையாது. சரி தாய். ஹாய் தியா. யார் ஆவீங்களா? பக்கதோ சோட்டோ 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 சொல்றா மந்திரி பொண்ணு நோடா கர்வாசி கூட ஆளுங்க கடத்திட்டு போறாங்க. எட சொல்றா, என் கண்ணு முன்னாலே தூக்கிட்டு போறாங்க. வாங்கடா, அந்த வண்டி எந்த ரூட்ல போது ஃபாலோ பண்ணு, நான் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். ராம்ஜி வண்டி சாவி கொடு. பணத்தை கட்சியில வாங்கிக்க சொல்லி அண்ணன்கிட்ட சொன்னியாமே, அதான் உன் பொண்ணுகிட்ட வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணி உன் பொண்ணை தூக்கிட்டேன். என்ன உளற? இப்ப நான் உளற மாதிரிதான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஒத்தரல ஆரம்பிக்கும். யார் கூட டீல் பண்றன்னு தெரியுது இல்ல? நீ சென்ட்ரல் மினிஸ்டர் தானே? ஓ, குதுப்மினார் மேல நின்னு கத்து. இந்தியா முழுக்க கேக்கட்டும். 600 கோடி ஊழல் பணம் உள்ளாட்சி தேர்தலுக்காக தமிழ்நாட்டுக்கு அமிச்சோம், அதுல 60 கோடி கமிஷன் பணம் தராம ஏமாத்திரம். அதனால கடுப்பாய் ராவண பிச்சை பொண்ணா கடிச்சிட்டான்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. என்ன சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணு, விஜிலன்ஸ் வந்து கேள்வி கேட்கும், ஆனா உன்ன மிலிட்டரி வந்து சுடும். உங்க டாட்டர் நொய்டால கர்வாசிங் குரூப் கடத்திட்டாங்க சார். ராம், நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் பொலிட்டிக்கல் பிரஷர், கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். நீங்க பேசுறது பேசிட்டு இருக்கேன் சார். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பொண்ணோட வீட்டுல இருப்பேன். ஏய் ஏய் ராம், ஊர்ல தான் தம்பி இருக்கேன். உடனே வீட்டுக்குள்ள போங்க, அங்க மேல் ரூம்ல இருக்க லாக்கர் திறக்க. சத்யா எங்க இருக்க? பட்டேல் நகர் வந்துகிட்டு இருக்க ராம். இருக்கு தம்பி, அதை எடுத்துக்கிட்டு நேரா திருநெல்வேலி போங்க. சிப் கார்டு பண்ணிதான் செக் ராம். எஸ் அந்த ஜியோ லொகேஷன் 340 ஏக்கர் என் குடும்ப சொத்து. அதோட பத்திரம் இன்னும் 1 மணி நேரத்துல உன் கையில வந்து சேரும். கட்சியில இருந்து பணத்தை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் பத்திரத்தை வாங்கிக்கிறேன். ரவி ஆன் தி வே கமிங்.
பிரச்சனை பெருசா நான் போன் போலீஸோட வந்துருங்க. तुम लोग कौन हो? क्यों मुझे पकड़ लिया है? तुम जानते हो मैं कौन हूं? मेरा बाप कौन है? तेरी इतनी हिम्मत क्यों हुआ तेरा बाप बुला रहा है तू? डरता हूं मैं? बुलाओ अपने बाप को और चिल्लाना मत. சுதந்திரம் மீண்டும் தந்தாய் மாமலையாகி நின்றாய் மதையானை போலே வென்றே. உன் பத்து விரலும் ஆயுதம், உன்னை பார்க்கும் போதே பயம் வரும். I think I've fallen in love with you. Na Tirunelveli pakkathula poi irukken. Appadi oorukku thirumbi ponga. Appo pathram? Pathram enge irunducho ange kodu poi pathrama vaenga. அரசியல்வாதி புத்தியை காட்டிட்டாங்கள. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, பாடி கார்டு செக்யூரிட்டிஸும் வரல. கர்வா சிங் குரூப்ப டெல்லியில வச்சு அடிக்கிற அளவுக்கு ஒருத்தர் இருக்கான்னா நீர் கேட்கிறீரா? இல்லை நான் கேட்கட்டும்? கேட்க மட்டும் தான் தெரியும்.
சோப்புக்கு தமிழ்ல என்ன? சோப், ஐயோ வயலை கட்டி. காபிக்கு என்ன? காபி ஆத்தேங் ஆத்தேங், அப்புறம் ஊத்தேங் ஊத்தேங் ஊத்தேங். ஐயோ கொட்டை வடிநீர் குழம்பி என்றும் சொல்லலாம். எப்புரா எனக்கு திருக்குறள், நலவெண்பா, நாட்டியப்பா, சீராபுராணம், பத்து பாட்டு, எட்டு தொகை, அகநானூர், புறநானூர், ஆத்திச்சூடி எல்லாம் தெரியுமையா? இதெல்லாம் என்னப்பா? விளங்கிரும். தமிழ் பேசுறீங்க, தமிழ வளர்க்கறீங்க, சங்க வச்சா மட்டும் பத்தாது. முதல்ல ஒழுங்கான தமிழை கத்துக்கங்க, அப்புறம் உங்க பிள்ளைங்களுக்கும் கத்து கொடுங்க, போங்க. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? கவிஞர் வைரமுத்தையா வீட்டுல 10 வருஷமா வாட்ச்மேன் வேலை செஞ்சேன். கம்பன் விட்டு கட்டுத்தரையும் கவிப்பாடும் என்று சொல்வார்களே, அது இதுதானா? வைரமுத்தையா விட்டு வாட்ச்மேன் வாயில் தமிழ் கொஞ்சம் விளையாடுகிறது. ஆமாம் குர்கா, தங்களுக்கு நன்றாக தமிழ் பேச தெரிந்தும் கடந்த 8 வருட காலமாக எதற்காக கியா கியா என்று காக்காவுக்கு சோறு வைத்தீர்கள்? தமிழ் தெரியும் சொன்னா வீட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க, கடைக்கு போக சொல்லுவாங்க, காரை தொடைக்க சொல்லுவாங்க. இதுதான் தாங்கள் ராஜ தந்திரமோ? ஆக மொத்தத்துல நீங்க தமிழ் பேச மாட்டீங்க, உங்க வாயில ஹிந்தி மட்டும்தான் வரும். இப்ப எப்படி கொஞ்சம் வெளியில போகணும், டிரைவர் இல்ல. வண்டி எடுக்கிறீங்களா? கால் டிரைவர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன். வண்டியை எடுக்கிறீங்களா? எங்கே போகணும்? ஆக்ரா போங்க, தாஜ்மஹால் போகணும். கேட்டா சொல்லுங்க, உங்க பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு சொன்னா நான் எந்த பதிலுமே சொல்லல, அதனால வெறுத்து போய் தாஜ்மஹல்ல எங்கயோ காணாம போயிட்டான்னு சொல்லுங்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? புரியாத மாதிரி அவாய்ட் பண்ணா கூட தாங்கிப்பேன், புரியற மாதிரி அவாய்ட் பண்றீங்க, அதான் கஷ்டமா இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கணும் தான் அப்படி பண்ண. ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுவோம்னா யார் வேணா பண்ணிடலாங்க, ஆனா ஒருத்தரோட பழைய துணியை எடுத்துட்டு போய் தச்சு வாஷ் பண்ணி கொடுக்கறதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியாதுங்க. இது ஆசையிலயோ வேகத்திலயோ வந்த லவ் கிடையாது, கேர் அண்ட் அஃபெக்ஷன்ல வந்த லவ். ஏய் ராம், ரிசல்ட் வந்துருச்சு, நம்ம மொத்த கேங்கும் பாஸ் ஆயிட்டோம். ஓ, அடுத்த வாரம் எல்லாரும் கிளம்பி ட்ரெயினிங்க்கு முசௌரி போனோம் ராம். நான் அப்புறம் பேசுறேன், வாங்க போலாம். எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு, காதல்லாம் வராது. உங்க 3 பேருக்காக 30 பேர் வேலை செய்யறது உங்க லைஃப் ஸ்டைல், ஆனா 1 காஃபி 3 பேர் ஷேர் பண்றது தான் என்னோட லைஃப் ஸ்டைல். உங்க அப்பா ஒரு மந்திரியா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சாதாரண இமோஷனல் ஃபாதர். நீங்க என்ன மட்டும் இல்ல, லைஃப்ல வேற யாரையுமே லவ் பண்ணக்கூடாது. ரெண்டு பேரும் லவ்வோட என் ஸ்டேஜில் இருந்தால் ஒரு அடி பார்க்கலாம். நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க, ஈஸியாக வழியில் வந்துடலாம். நான் அதுக்குள்ளேயே இல்லை. எங்கே போயிட்டு வர? ஷாப்பிங். ஏன் டிரைவர் கூட்டு போல? டிரைவர் யாரும் இல்லை. Thank you.
என்னாச்சு? ஏன் எழுதிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. நீங்க உட்காந்து எழுதிட்டு இருக்க. அவன் ட்ரைனிங் போறேன்னு சொல்லிட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். என்ன நடக்குது இங்க? என்கிட்ட எதையும் சொல்லாம மறைக்கிறல்ல நீ. அம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் அவரை லவ் பண்றேம்மா. ப்ரப்போஸ் பண்ணேன். அவன் என்ன சொன்னா? நீ என்ன மட்டும் இல்லை, வேற யாருமே லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன முடிவெடுத்திருக்க? என்னால் அவரை மறக்க முடியாதுமா. ஐ லவ் ஹிம் மா, ஐ லவ் ஹிம். அழுது பார்த்துக்கலாம். அம்மா இருக்கல, அழுது அழுது. 6 மாசம் ட்ரைனிங்டா. ஐஏஎஸ் படிக்கிறவங்க மிசோரிலே கண்டினியூ பண்ணணும், ஐஎஃப்எஸ் படிக்கிறவங்க டேரோட் பண்ணணும், ஐபிஎஸ் படிக்கிறவங்க ஹைதராபாத் பண்ணணும். யாராங்க ராம்சாமி? டேய் யாரா இது? ராம்சாமியாரா? ராம்சாமி? ஓ, நீதான் ராம்சாமியா? எப்ப ராம்சாமி, ஒரு பொண்ணு முன்னாடி டீசன்ட் பிஹேவ் பண்ணி அவ மனசை கலக்க வேண்டியது, அப்புறம் அவ ஒண்ணு லவ் பண்ணதுக்கு அப்புறம் நைஸ் ஏதாவது காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆக வேண்டியது. கபார், அவளுக்கு பின்னாடி 450 கோடி இருக்கே, அத்தனை உனக்கு தான் மரியாதை. இந்த ஆப்பரை ஏத்துக்கிட்டு எங்க அக்கா மூலம் கூட்டிக்கிட்டு ஜோடியா வீட்டுக்கு போக பாரு. இல்ல, உன் பாடி தான் வீட்டுக்கு போகும். ஏய் மினிஸ்டர் மச்சானி, எதுக்குறியா? பாப்பமா, கபார், சாம்பார் ரசத்தை உறிஞ்சு குடிக்கிற உனக்கே இருந்து ஆட்டையும் கோலியும் அடிச்சு சாப்பிட எனக்கு எவ்வளவு இருக்கும். நாங்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சா செங்கோட்டை சதுரமுடா. இந்த ஜென்மத்துல நீ எல்லாம் மந்திரி ஆக முடியாது. ஆனா மந்திரிக்கு மாப்பிள்ளை ஆகலாம்ல. அதை யூ க்ளோஸ் பண்ணிக்கடா, யூ க்ளோஸ் பண்ணிக்க. டேய் யூ டர்ன் பண்ணு, யூ டர்ன் பண்ணு. உடனே போன் பண்ணி எங்க அக்காவுக்கு கையில வி சொல்றா. எங்க அக்கா மகள் கையில வி சொல்றா. யூ டர்ன் பண்றா, யூ டர்ன் பண்றா. எங்க அக்கா மகள் அழுதா பரவாயில்லடா, எங்க அக்காவு சேர்ந்து அழுதாடா. அதான்டா என்னால தாய்க்கிற முடியல. காதல் சின்ன தாஜ்மகள் முன்னாடி காதலே வேணாம்னு சொன்ன காதல் துரோகிடா. நீ வாழ்க்கையில Oh, good Jack, send away, send away. Oh, somehow. Achoo. Stay well. One selfie, sir. Come on. Thank you. Selfie le lado. Achoo, idhar dekho. Red blade. Sir, give me a pose. Selfie, sir. Please. Ada paaliyala. Selfie, sir. Accident aanavana aasupathri kootittu poyinu paatha android pona kaiyila vechikitta aagila aagila selfie eduthu velaraangile. Selfies gala. Koyala. Urla kammal endu vandirukanga. 480 கோடி இந்தியன் கரன்சிய டெல்லியிலேருந்து கொல்கத்தாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா? எப்போ? நாளை தானே பணம் சார். எப்படி முடியும்? அதுவும் டெல்லியிலேருந்து. போலீஸ் அரெக்ட் பண்ண, செக் போஸ்ட் கிளியர் பண்ண, மிலிட்டரி, பேராமிலிட்டரி, எஸ்டிஎஃப், கமாண்டர் 1000 பேர் சுற்றிட்டு இருப்பான். டெல்லி சிட்டி இன்சைடில் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். யூபி பார்டர் நோய்டா வந்து பணத்தை தரும். அப்படி இருந்து சார் பணத்தை கொண்டு போய மதி. நான் டெல்லி வந்துட்டேன். கரெக்டாக 10 மணி ஃபேக்டரியில் வண்டி எடுத்து சொல்லு. மாமா, கம்பெனி இந்த வேன் கிளம்பிடுச்சு. இந்த பஸ்ஸில் தான் அமௌண்ட் ஏற்ற போகிறோம். ஏய், காடி சே நிகழ் ஜா. ஏய், காடி மே பிரேக் நே. தும் கியூ சடன் பிரேக் டாலா? ஏய், சிக்னல் தேக், ரெட் ஹே. இன்டிகேட்டர் டெயில் லாம்ப் எல்லாம் போயிருச்சு. எப்படியும் 6000 ரூபாய்க்கு மேல ஆகும். பஹுத் டேமேஜ் ஆ. 6000 தே தோ. மேரா பாஸ் பைசா நேரே. கூடவே நம்ம ஆளுங்க கொல்கத்தா வரைக்கும் டூரிஸ்ட் மாதிரி டிராவல் பண்ணுவாங்க. காலையில 9 மணிக்கு இங்க இருப்போம். பணத்தை தரலாம், வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் விட்டுரும். சுபா 9 o'clock பைசா நேரே ஏதோ காடி போலீஸ் ஸ்டேஷன் போயாக. அம்மா, வண்டி அவன தூக்கி கட்டணும். அம்மா, வண்டி எங்க இருக்குடா? ஆ, காலையில் 8:30 வந்துடும். சரி, இந்த சாவி. வண்டி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிடலாம். ஏசே சார், காடினே காடி கிதற தோ ஒப்பு தானையே சார். தாக்கி ஆஜு பாஜு பூச்சோ. அரே சார், ₹6000 பூச்சா சார். சொல்கிறா, நம்ம அந்த வேன் எடுத்துகிட்டு வந்தது பெரிய தப்புன்னு நினைக்கிறேன்.
இங்க ஏதோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. மந்திரி விசுவனோட வேலையா இருக்குமா? வாய்ப்பே இல்ல. வந்தவன் வண்டியில பணம் இருக்க திருச்சி எடுத்து போல. இந்த நாய் இதை போயிடுச்சிருக்க. அவன் கேட்ட 6000 காசை கொடுத்தா மூடிட்டு போயிருந்திருப்பான். அங்க பாரு, அதனால காசை வாங்க அவன் திரும்ப வருவான். ரொம்ப கரைச்சல் கொடுத்த விஷயங்களையும் தெரிஞ்சிடும். அதனால வெயிட். தகுதியான என்ன நடக்குது? பிரசிடென்ட்டோட பாவம். அரே ரஸ்பி ஆக Investigation warai. A van with a huge amount of nearly 500 crores, all consisting of 2000 rupees currencies, was left in front of the president's house. குள்ள கம்பெனி வண்டி மாமா அது. யாரலமே? யாரல இப்படி பண்ணா? யாரல இது? President get in the mail. Good citizen, proud of you. Thank you, sir. Ravana, நீ உடனே டெல்லியில இருந்து புறப்பட்டு வா. எப்படி என்னால விட்டுட்டு வர முடியும்? பணத்துக்கு தான் நீ பொறுப்பு இல்ல. பரவ எதுக்காக நீ அங்க இருக்கணும்? விஷயம் பிரசிடென்ட் வரைக்கும் போயிருச்சு. இனிமேல் நீ அங்க இருக்கிறது நல்லது இல்ல. உடனே புறப்பட்டு வா. எங்க கிளி பறக்குது? சும்மா ஃப்ரெண்ட பாக்க போறேன். உன் ஃப்ரெண்ட் எவளும் பாக்குற மாதிரி இல்லையே. ஏய், நீ அந்த ராமசாமி பைய ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு முசோரிக்கோ போறியா? நீ அவனுக்கு டாடா காட்ட போற அதானே? வழி விட போறியா இல்லையா? அப்ப முடிஞ்ச என்ன தாண்டி போயிரு பாக்கலாம். அடி அடி பாவி, குழந்தை முகத்துல ஒரு கொலகாரி அவள இருக்கா? என்ன கியா நீங்க மிசோரி கிளம்புறீங்கன்னு கேள்விப்பட்டேன். போலான்னு வந்தேன். அவருக்கு இன்னைக்கு பர்த்டேமா? அதுக்கு ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. என்ன விளையாடுறியா? ஆமாம் ஆமாம், மிசோரிக்கு ஹெலிகாப்டர் சர்வீஸ் இருக்குது. 45 minutes போயிட்டு 45 minutes திரும்பி வந்துடலாம். கிரெடிட் கார்டில் 125,000 கூட பே பண்ணிட்டேம்மா. ப்ளீஸ்மா. சரி அனுப்புகிறேன். ஆனால் இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். இதுக்கப்புறமும் அவனை பற்றி நினச்சிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வீட்டில் சோகமாக உட்காந்துட்டு இருந்த ஆரஞ்சு பல்லெல்லாம் உடச்சிருவேன்.
சுந்தரம் மேடம், பாப்பா ஃப்ரெண்ட பார்க்க முசோரி வரைக்கும் ஹெலிகாப்டர்ல போறாங்க. ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க. ஓகே மேடம். குமரேசன் நீங்க கூட போய்ட்டு வந்துருங்க. ஓகே மேடம். மினிஸ்டர் கிட்ட ஒரு வார்த்தை. இந்த விஷயம் சாருக்கு தெரிய வேண்டாம். ஓகே மேடம். ஓகே மேடம். குட், வெரி குட். அவனே உன் மவளை வேணா வேணாம்னு ஊற விட்டு போயிட்டான். நீங்க அவளை ஹெலிகாப்டர் ஏத்தி டூர் அனுப்புறீங்களா? டூர் பாரு. Unity is the need of the hour. We got our independence 70 years back because of this unity. Is it your birthday today? Yes, sir. All of you, say your wishes. Happy birthday, Ram. Thank you. Thanks. Now the politicians and the political system has divided us into state-wise and status-wise. கழிச்சு சொன்னா ஓகேவா? புரியல. ஒரு வருஷம் கழிச்சு ஐ லவ் யூ சொன்னா ஓகேவா? இப்பவே சொல்லிடுவேன். ட்ரைனிங் இருக்கு. மாறும் நெஞ்சில் உன் தெளிவான தோற்றம், சிறுமூளை கூட செயலின்றி வாட தடுமாறி போனேன் நான் தலைகீழானே. நீ தூரம் நின்றால் மெல்லிடும், உன்னை தொட்டு பார்த்தால் வல்லிடும். நீ தான் துணிவின் ரகசியம், என் வாழ்வில் உன்னை கண்டதுதானே அதிசயம். என்ன ஸ்ரீனிவாசன், புதுதாயிட்டு போடக்கு மாட்டணும். என் பேர இன்னைக்கு வரான், கலெக்டரா வரான். ஓய் போலீஸ் யூனிஃபார்ம்ல வர, நீ கலெக்டருக்கு தானே படிக்க போனே? நான் ஐஏஎஸ் எடுக்கல தாத்தா, ஐபிஎஸ் தான் எடுத்தேன். இது ஏன் எங்க கிட்ட முன்னாடியே சொல்லல? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்குமே. என் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. என் மனசு நீ நோக அடிச்சிட்ட. யாரை கேட்டு நீ போலீஸ்ல சேர்ந்த? மிசோரியில ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃபைனல் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போனேன். மிஸ்டர் ராமசாமி, கம் இன் சைட். Yeah.
ராமசாமி? Yes. Your father's name Arichami? Arichami. Yes. You are selected in the first category. You are eligible to choose IFS, IAS, IRS and IPS too. IPS. IPS. What is your choice? IPS. அந்த நேரத்தில் போலீஸ் வேலை சரியா இருக்குன்னு தோணித்து. ஆனால் சத்தியமா அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு போஸ்டிங் கொடுத்துருக்கா. இன்னும் மூணு நாள் திருநெல்வேலி கிளம்பணும். என்னது, திருநெல்வேலிக்கு போகணுமா? அங்கதான் போஸ்டிங் கொடுத்துருக்கா தாத்தா. நீ எதுக்கு திருநெல்வேலிக்கு போஸ்டிங் கேட்ட? நான் கேட்கல தாத்தா, அவளா தான் கொடுத்தா. நாராயணா, இந்த காக்கி சட்டையை வேண்டாம், அந்த திருநெல்வேலி வேண்டாம், நீ அந்த ஊருக்கு போக கூடாது. ஏன் தாத்தா இப்படி பேசுற? என் அப்பா மோசூரோட இருந்தா இப்படி பேசுவானா? அவா ஓ அப்பா அம்மா இல்லை. இவாதான் உன்னை பெத்தவா? ஆறுச்சாமி ஐபிஎஸ். டிரான்ஸ்பர் வாங்கிட்டு உங்க அப்பா அம்மா வழிச்சுட்டு திருநெல்வேலி வந்துட்டு இருந்தாரு. சாமி வீடு பூட்டி இருக்கு, எங்க போனா தெரியல. ஹலோ சாமியா, ஹலோ சாமியா. யார் இந்த போன்ல? யாரோ ராங் நம்பர். இதுவுமா? சரிங்க. சாமி கார்ல போய் கொண்டிருக்கான். உங்க அப்பா கூட வேற பார்த்து பரமசிவம் உங்க அப்பா வர்ற வழியை காட்டி கொடுத்துட்டான். எந்த ரூட்ல சார் வந்துட்டு இருக்கீங்க? ஒட்டஞ்சத்திரம் தாண்டி திருமங்கலம் ரூட்ல வந்துட்டு. உங்க அப்பா எவ்வளவோ போராடி பார்த்திருக்கு. இப்படி ஒரு கொடூரமானவன் இருக்கிற ஊருக்கு நீ போகணுமா சொல்லு? நீ போகணுமா? ராமசாமி, நீ காகி சட்டை போட்டது கூட பரவாயில்ல, ஆனா உனக்கு திருநெல்வேலிக்கே போச்சியும் கொடுத்தா பாரு. அதுதான் விதி. அந்த நெல்லையப்ப சாமி தான் உன்னை கூப்பிடுற மாதிரி தெரியுது. ராமாயணத்துல 14 வருஷம் வனவாசம், மகாபாரதத்துல 13 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம், எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து 28 வருஷம் ஊரை விட்டே வந்து அஜ்ஞாதவாசம் இருந்தாச்சு. ராமசாமிங்கிறது உன் பேர், ஆறுச்சாமிங்கிறது உன் அடையாளம். எந்த காரணத்துக்காகவும் அதை விட்டு கொடுத்துறாங்க. உன் அப்பா என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் உன்னை ஏன் ஜாதியில் வளர்த்தேன்.
இனிமே உனக்கு இந்த அடையாளம் தேவையில்லை. சொல்லு ரவணா. தாய், ஏதோ தவறா நடக்குது. நம்ம லோரியே நம்ம வண்டி மேல ஏறுது. உமக்கு புதுசா ஒரு எதிராளி உருவாகி இருக்கிறான். ஆபத்து உன் சிரசுக்கு வரும், ஆனால் சிகையோடு போயிரும். ராவண பிச்சன் ஒரு ஆள் இருக்காங்க. அடிக்கடி தப்பு பண்ணிட்டு அரெஸ்ட் ஆகாம இருக்கிற அவனோட கேங்ல முக்கியமான ஆள் யார்? டவுன் பாண்டியன் ஒருத்தர் இருக்கான் சார், அவன உடனே அரெஸ்ட் பண்றோம். ஓகே சார். என்னையா வந்தது வராத மாதிரி ராவண பிச்சை கூட்டத்தில் கை விடுறாரு. கோடி பணத்தை அடிச்சல்ல, அவன் போட்டோ கிடைச்சிருச்சு. ஏ பேஜியே, போட்டோ வந்துச்சு மாமா. வருஷம் கழிச்சு இப்படி ஒருத்தன் வருவான் எதிர்பார்க்கல. அப்பன் கெட்டவன், அதனால எங்க அப்பா அவனை கொன்னான். நீ எதுக்கு எங்க அப்பனை கொன்ன? யாத்த என்ன தப்பு பண்ணா வயிற்றுல இருந்த புள்ள என்ன பாவம் பண்ணுச்சு? என்னல புகை போராட்டம் வந்தியா? மூடி வச்ச அந்த கேஸ ஓபன் பண்ணி உன்னையும் அண்ணன்களையும் வேட்டி சட்டையெல்லாம் அவுத்த அன்றுவரோட கொண்டு போய் பாளையங்கோட்டை ஜெயில பருப்பு கடைய வைக்கல. நான் ராவண ரிஷி பிண்டம், பத்து தலை கொண்ட அரக்க வம்சம், அழிச்சிருவேன். நான் 10 மாசம் வயிற்றுல இருந்து 10 நாள் ஆஸ்பத்திரியில தங்கி 10 நிமிஷம் வழியில பக்குவமா போறது புள்ள கிடையாது. எங்க அம்மா செத்த பணத்துல இருந்து 1.5 மணி நேரம் கழிச்சு போறது. நான் சாமி இல்ல, பூதம். ஏய் போலீஸ். நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. கையை கட்டலாம் குத்தி
போற யாராவது வருவீங்கன்னு ஊட்டி பெருக்கி சுத்தமா வச்சிருக்கேன் தம்பி. இந்த வீட்டை என்ன பேசணும் தம்பி? நான் சொல்றது தயவுசெய்து கேளுங்க. அன்னைக்கு என்ன நடந்து தெரியுங்களா? உங்க அப்பா வர்ற வழியை கேட்க சொல்லி எவ்வளவு மிரட்டினாங்க, நான் ஒத்துக்கல. என் மனைவியை கொலை பண்ணிட்டானுங்க. நான் போன் பண்ணா என் பிள்ளையும் கொள்ள இருப்பானு. சார் சத்தம் சரியா கேட்கல சார். எனக்கு கேக்குறியா? சத்தம் கேட்கல சார். சத்தங்கிறது எங்க கோடுவே. உங்க அப்பா இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கணும்னு தான் சத்தம் கேட்கல சத்தம் கேட்கலன்னு ரெண்டு தடவை சொன்னேன். ஆனா என் மேல இருந்த நம்பிக்கையில அவர் அதை புரிஞ்சிக்கவே இல்லப்பா. எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுங்க தம்பி, என்ன பண்ணும்? அப்பா கூட உண்மையா வேலை செஞ்சு ரிட்டையர் போலீஸ்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்கள நான் சந்திக்கணும். இன்ஸ்பெக்டர் பாபு சார், ஹெட் கான்ஸ்டபிள் தனபால் எஸ் சார், இன்ஸ்பெக்டர் முத்துராமன் எஸ் சார், இன்ஸ்பெக்டர் குமாரசுவாமி சார். 28 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா அம்மாவை ராவண பிச்சு அவங்க அண்ணன்களும் கொண்ட விஷயம் எல்லாருக்கும் தெரியும். பெண்டிங்லேருந்து கேஸ் ஃபைலோட காப்பியை திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வாங்கியிருக்கேன். ஆல் ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸ். இந்த இன்வெஸ்டிகேஷனை மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இருக்கிற யாருக்குமே இந்த கேஸோட விவரங்கள் தெரியாது. நீங்கள்லாம் உதவி பண்ணிங்கன்னா இன்னும் 2 வாரத்தில் அவங்க மேலே அரெஸ்ட் வரணும் வாங்க முடியும். உங்கள் அப்பா கேஸில் ஒன்றுமே செய்ய முடியலேங்கிற குற்ற உணர்ச்சியோடு இருக்கும் தம்பி. நீங்கள் கேட்குறது உதவி இல்லை, நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. அடுத்த நிமிஷமே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறோம் சார். மனசில் கையை வச்சு போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மரியாதை கொடுத்து உண்மையை மட்டும் சொல்லுங்க. ராவண பிச்சை என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கான்? ரொம்ப நாளைக்கு முன்னால் டெல்லியில் ஒரு மணி டீலிங் நடந்தப்போ அவனை பார்த்துருக்கேன். பெருசாக ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இது வரைக்கும் அவன் எந்தெந்த ஊருக்கு போயிருக்கான் வந்திருக்கான்ற ட்ராவல் ஹிஸ்ட்ரி எடுங்க. சரி, இப்போ இமீடியட்டா திருநெல்வேலி மக்களுக்கு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை என்ன? ராவண பிச்சை எந்த பெர்மிஷனும் வாங்காம அவன் அப்பனுக்கு ரோட்ல சிலையை வச்சிருக்கான் சார். அந்த சிலையை ரிமூவ் பண்ண சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, ஆனா கார்ப்பரேஷன் கண்டுக்கவே இல்லை சார். அந்த சிலையால அந்த இடத்துல இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சார். 40 பேர் ஸ்பாட்லயே இறந்துருக்காங்க சார். அந்த சிலையை மட்டும் அங்கிருந்து தூக்கிட்டா திருநெல்வேலி மக்களுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் மேல பெரிய நம்பிக்கையே வந்துடும் சார். கடந்த 28 வருஷமா ஒரு புறம்போக்கு திருநெல்வேலி சிட்டி அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். அந்த புறம்போக்கோட பேரு ராவண பிச்சை. அந்த புறம்போக்கிட்ட இருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க நிறைய புறம்போக்குங்க புறவாசல் வழிய புறங்க நக்கிட்டு அலையுதுன்னு கேள்விப்பட்ட எல்லாருக்கும் 24 மணி நேரம் டைம் தரேன். இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆர்டர் வாங்கிட்டு வேற ஏதாவது மாவட்டத்துக்கு ஓடி போயிருங்க. மலையா இருந்தாலும் மோதி பார்க்கலாம், பகையா இருந்தாலும் பழகி பார்க்கலாங்கிறவங்க மட்டும் என் பின்னால வாங்க. Stop!
ஹுக் லைன், பிரேக்கர் எல்லாமே வந்துருக்கு சார். தகுதி இருந்துச்சு. But I preferred only IPS. உன் கையில பேனா இருக்கு ஆர்டர் போடுறதுக்கு, என் கையில துப்பாக்கி இருக்கு ஆளை போடுறதுக்கு. ஓட்டுருவேன் மூளை IPS வேலை. மந்திரமூர்த்தி சிலையை உடைக்க சொல்ல இந்த மாவட்டமே ஜாதி கலவரத்தில் பத்தி எரியணும். நாங்க எடுத்தது ஒரு பாவியோட சிலையை, அவங்க உடைச்சது ஒரு தியாகியோட சிலைய. இன்னும் ரெண்டு நாள் இதே இடத்துல ஒரு புது சிலையை வைக்கிறதுக்கான வேலையை நீங்க பாருங்க.
ரெண்டே மணி நேரத்துல அந்த எச்சங்களை அடிச்சு அரெஸ்ட் பண்ணி பாளையங்கோட்டை ஐகிரோன் ஹாஸ்பிட்டல் சேர்க்க வேண்டிய வேலையை நான் பாக்குறேன். ரெண்டு மணி நேரத்துல அரெஸ்ட் பண்ணலனா எல்லாம் வேணாலும் பண்ணுங்க. நாங்க ஒரு மணி நேரம் வேடிக்கை பாக்குறோம். உங்க பேச்ச நம்பி போறோம் சார். நினைக்கிறேன் என்ன சார், இந்த ஊருக்குள்ள போலீஸ் போறதுக்கே பயப்படும்? நீங்க தைரியமா கோயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. என்ன சிலைய உடைச்சது நம்ம ஊருக்கார பயலு தானே எவனோ சொல்லிருப்பான். அதை நம்பிட்டு வந்தீங்களோ? கோயிலுக்குள்ள துப்பாக்கி எடுத்துட்டு போக கூடாது. உள்ள எடுத்துட்டு போனா பெரிய தெய்வ குத்தம் ஆயிரும். அப்போ அருவா எடுத்துட்டு போலாமா? அருவா பிடிக்க தெரிஞ்சா எடுத்துட்டு போங்க. அந்த அருவா இல்ல என்ன பிரச்சனை தெரியல.
அதான் நேர்ல ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு இருக்கேன். என்ன விளையாடுறியா? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது? அப்பா கிட்ட இந்த கல்யாண பொண்ணுங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அதை அட்டன் பண்ற சாக்கில் போயிட்டு வந்துடுவேன். ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. அப்ப நான் என் புருஷன்கிட்ட போய் சொல்லணும். அப்ப நான் என் புருஷனை பார்க்க வேணாமா? சரி ஒன்னு பண்ணு. இன்னும் ரெண்டு நாள்ல உங்க அப்பா மலேசியா போறாரு. அவர் வரத்துக்குள்ள நீ போயிட்டு வந்துரு. மாமா, டே மாமா. என்ன? நான் ஒரு வாரம் திருநெல்வேலி போறேன், நீயும் வந்துரு. நீ திருநெல்வேலிக்கு போ இல்ல திகார் ஜெயிலுக்கு போ. நான் வரல. நீ வந்தாவா பிளைட்ல பறந்து போவ. அப்ப என்னைய ஒரு 100 டிக்கெட்ட போட்டு ட்ரெயின்ல ஏத்தி விடுவாங்க. நீயும் என் கூட பிளைட்ல தானே வர போற? பிளைட்லயா? எனக்கு பாஸ்போர்ட்டே இல்லையே. அப்புறம் எப்படி ஏத்துவாங்க? ஏ லூசு, திருநெல்வேலி போறதுக்கு பாஸ்போர்ட் வேணும்னு உன்கிட்ட யார் சொன்னா? இந்தா இந்த பிஞ்சு பண மூஞ்சிதாமா, பாஸ்போர்ட் இல்லன்னா ஏர்போர்ட் பக்கமே விட மாட்டாங்கன்னு சொன்னேன். சுந்தரம், மேடம், வாட் இஸ் திஸ்? Actually, we are not providing flight ticket for these category people, madam. That's why I told you. Die! Why are you here? Yanda, one day, I'm going to get a tie. 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 Basic rules. I'm going to get a tie. You are a tie. Hey, come here. Die! Jaihind! 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 Enna, market ku vandirukinga? எல்லாரும் உங்களை பார்க்கணும் சொன்னாங்க. அதுவும் இல்லாம இது முக்கியமான இடம் தம்பி. இறங்கி வாங்க, உட்காருங்க தம்பி. இங்கதான் உட்காந்து உங்க அப்பா இட்லியே சாப்பிடுவாரு. அப்படியா? மணி தம்பிக்கு ரெண்டு இட்லி வை, சட்னி சாம்பார் வேணா. சட்னி சாம்பார் எல்லாம் எப்படி நான் சாப்பிடுறது? இப்ப பாருங்க தம்பி, இந்தாங்க உங்க அப்பா இட்லியில பீர் ஊத்தி தான் சாப்பிடுவாரு. அவர் ஆரிச்சாமினா நான் ராமசாமி. மோரே போதும். ஏலே மோர் இட்லி. தம்பி, இட்லியில மோர் ஊத்தி சாப்பிடுறியே, நீ என்ன ஜாதி? ஏன்னா இந்த காலத்துல ஜாதி பத்தி பேசிட்டு இருக்காங்க, யாருமே மாறலையா? ஏ பெருசு, இட்லி தோசை ஆப்பம் எல்லாம் அரிசி ஜாதி, பூரி ரொட்டி சப்பாத்தி எல்லாம் கோதுமை ஜாதி, கிச்சடி கேசரி உப்புமா எல்லாம் ரவ ஜாதி, காக்கி சட்டை போட்ட இவன் போலீஸ் ஜாதி. டர்னகா டக்குனகா டக்குனகா டக்குனகா, டர்னகா டக்குனகா டக்குனகா டக்குனகா. ஆடி நம்ம காரு இப்போ ஐட்டம் நான் பொருள் இல்ல பொண்ணு, இப்போ சின்ன படம் இல்ல பந்தா, இப்போ செல்லு நான் ஜெயில் இல்ல போனு, இப்போ போன்
பண்ணா எடுக்க மாட்டேங்கிற, இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கியா? தகுதி இல்லைங்கிறத அப்பப்ப நினைச்சு பாத்துக்க. இப்போ ஒரு அப்பாவை பேசிட்டு இருக்கேன், அரசியல்வாதியா பேச வச்சிடாது. எந்த அப்பா தன்னோட பொண்ணு லவ் பண்றான்னு தெரிஞ்சோட அப்படியாப்பா என் பொண்ணை லவ் பண்றியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, அப்படியே கூட்டு போயிடறேன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா ரொம்ப டீசென்ட், அதனாலதான் தெரிஞ்சும் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. எதுக்கு இறங்க சொல்றேன். இங்க இருந்து ஏர்போர்ட் 1 கிலோமீட்டர் தான், ஊருக்கு போற வழியை பாரு. என் மாமான் ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா? அந்த ஓ மாமே நான் தான் அம்மா.
நமஸ்தே ஜி. ஹலோ. குஜராத்ல எந்த ஊர்? சூரத்ல இருந்து வரோம். யாரோட பணம்? ஸ்டேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தக்கட தாஸ் கேமு. டீடைல்ஸ் போலி. மந்திரி கத்தாரில் 13,000 கோடிக்கு பெட்ரோலியம் கம்பெனியை வாங்குறாராம். அதில் 6,500 கோடி ரூபா ஒயிட்டு, 6,500 கோடி ரூபா பிளாக்கு. பிளாக் அமௌண்ட்டை அமெரிக்கன் டாலராக மாற்றி குஜராத்தில் கொடுத்துருவாங்க. ராஜஸ்தான் தாண்டி பாகிஸ்தான் பார்டரில் நாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். எத்தனை நாள் இருக்கு? அமெரிக்கன் டாலராக கன்வெர்ட் பண்ணணும். 1 மந்த் ஆகும். 100 crores அட்வான்ஸ். சென்னை, மும்பை, கொலம்போ எந்த ஏஜென்ட்கிட்ட வேணால் மாற்றிக்கலாம். 80 கோடி கொலம்போவில் மாற்றிக்கிறேன், 20 கோடி குஜராத்தில் வாங்கிக்கிறேன். தேங்க் யூ ஃபார் அக்செப்டிங் த டீல். சுக்ரியா. இல்லை, 2 நாளில் நீ குஜராத்துக்கு போய் அந்த 20 கோடியும் கலெக்ட் பண்ணி குஜராத்லேருந்து பாகிஸ்தான் வரைக்கும் எல்லா ஆஃபீஸர்ஸையும் செட்டில் பண்ணி வை. நடுவில் எவனா வந்து எரர் அடித்தான்னு வச்சுக்க, நான் வந்து பார்த்துக்கிறேன். என்னண்ணா வந்தது வராதமா கலங்கி போய் உட்கார்ந்துருக்கேன்? காலரை ஏத்தி விடுற நேரமோ இல்லையோ அது. இத்தனை நாளா மறைஞ்சிருந்தாலும் இப்ப கௌரவமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளோ இல்லையோ? உங்க பேரன் திருநெல்வேலியை புரட்டி எடுத்துட்டு இருக்கான். சாட்சாத் அவ தோப்புனா இருக்கு, ஒருபடி மேல வாஞ்சுட்டு இருக்கான். எஸ் ராவண பிச்சை வீட்டுக்கு 4 ஹிந்திக்காரங்க வந்திருக்காங்க, 1.5 மணி நேரம் பேசிட்டு கிளம்பியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ரமேஷ் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சார் சார் சார், ஏர்போர்ட்ல இருந்து ரமேஷ் பேசுறாரு. அவங்க 3:30 ஃபிளைட்ல சென்னை வழியாக அகமதாபாத் போறாங்க சார். எங்க இருந்து வந்தாங்க? மார்னிங் ஃபிளைட்ல அகமதாபாத்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டு அங்க இருந்து தூத்துக்குடி வந்திருக்காங்க சார். ஓகே. ஜெயராஜ் சார், ராவண பிச்சைக்கு எந்தெந்த நம்பர்ல இருந்து கால் வருது, யார்கிட்டலாம் பேசுறாங்க, இனிமே ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே சார். சொல்லுங்க தம்பி. ராவண பிச்சை இடது புறத்து கீழே இருக்க தழும்பு, அவன் அப்படிக்கு செலவு சென்னைக்கு எடுத்த போட்டோல இல்ல. அண்ணன்ல இருந்து கரெக்டா 12th நாள் ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிருக்கான், அந்த போட்டோல இருக்கு. திருமங்கலத்தில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலும் செக் பண்ணி பாருங்க, அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான் தெரியணும். சார் சொல்லுங்க சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு ராவண பிச்சையோட காருங்க திருமங்கலத்திலிருந்து பழனி போகிற ரூட்ல இருக்கிற ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் கிராஸ் பண்ணதுக்கு ஏதாவது ரெக்கார்ட் இருக்கான்னு பாருங்க. ஓகே சார். பெரியண்ணா ஃபோன் பண்ணாவ, அந்த போலீஸ்கார பையில ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்களாம். அவன் எந்த ஊருக்கு போறானோ அங்கே ஆள வச்சு தூக்குறோம். நம்ம மேலே எந்த பழியும் வராது. 4வது நாள் அவன் செத்து கிடப்பான். நெல்லை போலீஸ்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம். சிட்டியில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் இந்த ஆப்பை தட்டினா அடுத்த செகண்டே நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதுக்கு அடுத்த 3 நிமிஷத்தில் நாம் அங்கே நிற்கிறோம். 3 நிமிஷத்தில் எப்படி சார் போய் நிற்க முடியும்? ஒரு பட்டனை தட்டினா 5 நிமிஷத்தில் ஓலா, ஊபர், கேப், ஆட்டோன்னு வந்து நிற்கும் போது 3 நிமிஷத்தில் நம்மளால் நிற்க முடியாது. சாரி சார். சார் உங்களுக்கு ஃபேக்ஸ் வந்துருக்கு சார். என்ன விஷயம்? உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க சார். என்ன சார்? எந்த ஊருக்கு? பழனிக்கு. கவர்னருக்கு இதை பத்தி அதிகம் பேசாம இருக்கிறது நல்லது. ஏன் ரெக்கமெண்டேஷன்ல போட்டு ஆர்டர் கேன்சல் பண்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? சீஃப் மினிஸ்டரா இல்ல பிரைம் மினிஸ்டரா? அதுக்கு மேல. You really want to know? ஆமா. The first citizen of India, the honorable president. ஆர் சாமி மகனுக்கும் ஹானரபிள் பிரசிடன்ட் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். யாரு அப்படியே போய் சைல ஓட்ட பிடிச்சு உள்ள இறங்கு.
திருமங்கலத்துல உமா நர்சிங் ஹோம்ல நீங்க சொன்ன மாதிரியே ராவண பிச்சை ட்ரீட்மென்ட் எடுத்துக்கான அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? எங்க வீட்டு மானம் போச்சு, மரியாதை போச்சு, சூடு போச்சு, சொரணம் போச்சு, ஐயோ வேற என்ன போச்சு, கரண்ட் போச்சு. உனக்கு என்ன பிரச்சனை? வீட்டுக்குள்ள இருக்கிற எங்க அக்கா பொண்ணை வெளியில அனுப்ப. என்ன உளர்ற? தியா தியா வெளியில வாமா. மாமா வாமா வெளியில, இப்படி பண்ணு புட்டியம்மா. சாரி மாமா, நான் 12 மணிக்குள்ள வந்து குடும்ப கௌரவத்தை காப்பாத்தலாம் தான் நினைச்சேன். ஆனா இவர்தான் காலையில வரைக்கும் இருந்து குடும்ப குத்துவளுக்கு ஏத்திட்டு போசன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மரியாதையோட இந்த ஊருக்குள்ள வந்திருக்கோம், அது கெடுக்க பாக்கறேன். டேய், மரியாதையோட டெல்லி கூட்டு போ. எங்க அப்பா தப்பா பேசுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சம்பந்தமே இல்லாத காரணங்களை சொல்லி அவாய்ட் பண்ண போயிடுறேன். மா நில்லுமா, இங்க நடந்ததெல்லாம் ஒரு நாடகம்னு தெரியுது, ஆனா அந்த பொண்ணோட மனசு மட்டும் நிஜம்ப்பா. ராமசாமி, நீ யாருக்காவும் பயப்படுறவன் கிடையாது, அதுக்கான அவசியமும் கிடையாது. உன் மனசுக்குள்ள என்ன தடை இருந்தாலும் தூக்கி எரிஞ்சிரு. எதையும் யோசிக்காத சரின்னு சொல்லி சந்தோஷமா அனுப்பிவை. சரி, பிளான் சக்சஸ். சம்பவம் நடந்த இடத்துல அறுந்து கிடந்த ராவண பிச்சையோட டாலர் சார் திருமங்கலத்துல இருந்த ஒரு சின்சியர் ஆபீசர் மூலமா கிடைச்சது சார். மாமா நீ போய் காரை பார்க் பண்ணிட்டு சீக்கிரம் உள்ள வந்து. நீ போறதே உங்க ஒப்பம் பத்திரிக்கையில ஓசி கல்யாண, இதுல நான் வேற உண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு வரணுமாக்க. அந்த கையில வச்சிருக்க விளக்கமாறு அத அந்த பொண்ணு கையில கொடுத்து பூந்த வீடுக்கு போன உடனே நல்லா கூட்டி பெருக்க சொல்லி வாழ்த்திட்டு வா. உங்க அம்மா தானே? உங்க அக்கா? ஐயோ, எங்க அக்கா மகளே, போ. வாங்க வாங்க, நீங்க டெல்லியில இருந்தீங்க சார். இந்த எவிடன்ஸ்லாம் வச்சு அவனை ஈஸியா அரெஸ்ட் பண்ணிடலாம்ல. என்னங்க ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சா? திரும்பி வந்துட்டீங்க? அவர் ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு மும்பை போய். ராவண பிச்சை, நான் சொல்றது அவசரப்படாம கேளு. வச்சும் பொண்ண காப்பாத்துனது கூட எனக்கு வலிக்கல. ஆனா சொத்து பத்திரத்தை தரேன்னு சொல்லி என்ன ஏமாத்தினல்ல, அதான் வலிச்சது. எனக்கு வலிச்ச மாதிரி உனக்கு வலிக்கணும். ராவண பிச்சை, விவி ஃபைனான்ஸ், நெல்லை சில்க்ஸ், எஸ்கே ஜுவல்லர்ஸ் எல்லாருக்கிட்டையும் தலா 20 கோடி ரூபா கேட்டிருக்கேன். நான் திருநெல்வேலி வரத்துக்குள்ள அந்த அமௌண்ட் எல்லாம் ரெடி ஆயிடும். இன்னும் 4 மணி நேரத்தில் அங்க இருப்பேன். மறுபடியும் அரசியல்வாதிபத்திய காமிச்சும் பொண்ண காப்பாத்திரம் நினைச்ச அரசிய வச்சு அரைச்சிருவேன். சொல்லுங்க. ராவண பிச்சை மினிஸ்டர் விஸ்வநாதனுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிருக்கான். மினிஸ்டர் மறுபடியும் அவனுக்கு 2 தடவை ஃபோன் பண்ணிருக்காரு. இப்போ மினிஸ்டர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். ராவண பிச்சையோட ஃபோனை டேப் பண்ணுங்க. கெட் ஹெல்ப் ஃப்ரம் தி நெட்வொர்க். அடுத்து எங்க போய் சொல்ல போறாளோ? 4th செக்டர். நான் மதுரை வந்து இறங்கிட்டேன், பணம் ரெடி ஆயிடுச்சு, இங்க எடுத்துட்டு வரணும். சொல்லு. சொல்றேன். இனி அப்டேட்ஸ்? மினிஸ்டர் போன் ஆன் ஆயிடுச்சு சார். இப்ப மதுரை ஏர்போர்ட்ல வந்து இறங்கியிருக்காரு. இறங்கின உடனே ராவண பிச்சை கிட்ட பேசியிருக்காரு சார். கிளம்பும் போது எஸ்கே ஜுவல்லர்ஸ், நெல்லை சில்க்ஸ், விவி ஃபைனான்ஸுக்கு டெல்லியில இருந்தே பேசியிருக்காரு சார். சார் சார், 5 நிமிஷத்துக்கு முன்னால ராவண பிச்சையும் மினிஸ்டரும் பேசின காலை ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் சார். நான் மதுரை வந்து இறங்கிட்டேன், பணம் ரெடி ஆயிடுச்சு, இங்க எடுத்துட்டு வரணும். சொல்லு. சொல்றேன். இந்த வீடு ரெண்ட பார்த்தமா வந்தமான்னு தெரியும்.
சார், ராவண பிச்சை காலிங் மினிஸ்டர். தாலி வைத்து பெட்ரோல் பங்க்ல ஆளுங்க வெயிட் பண்றாங்க. அங்க பணத்தை கொடுக்க சொல்லு. என் பொண்ணு எங்க? உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ராவண பிச்சையோட சிக்னல் எங்க இருந்துச்சு பாருங்க சார். பாளையங்கோட்டை சுபலட்சுமி பேலஸ் கல்யாண மண்டபத்துல சார். ஹலோ, எங்க இருக்க? ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல. 9:30 மணிக்கு எங்க இருந்த? ஒரு கல்யாணம் அட்டெண்ட் பண்ணிருந்தேன். இந்த மண்டபம் சுபலட்சுமி பேலஸ். சரி, இமீடியட்டா லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணு. எதுக்கு? ருஜா சார், நீங்க ஒண்ணே தாழ்த்து பெட்ரோல் பங்க் போய் அங்க என்ன ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு ரிப்போர்ட் பண்ணு. ஜெயராஜ், கெட் மீ கேப் நவ. ஓகே சார். அடுத்து எங்க போவனா? மேடம் வண்டி பின்னால ரெண்டு லாரி போயிட்டு இருக்கு சார். அப்படின்னா இது ராவண பிச்சோட மெத்தட் ஆஃப் கில்லிங் சார். பணம் கை மாறுது சார். வண்டி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். அமௌண்ட் வந்துச்சு என்ன? லாரிங்களை வந்துட சொல்லு. ஓகே மேம். மாமா, இங்க எப்படி மாமா? தெரியலையே. என்னது? தியா வந்து ஓடிக்கு உடைச்சுடு. ஓகே சார். என்னையாச்சு சொல்றேன். அந்த காரை ஃபாலோ பண்ண. பணம் வந்துருச்சு. எங்க வைக்க? மந்திரி கிட்ட வாங்கின பணம் தனி இடத்துல வைக்காத. பட்டாசோட பட்டாசா கலந்துவே, ரெண்டு நாள்ல கரைச்சிடலாம். பேசணும். அன்னைக்கு டெல்லியில் உங்கள் பொண்ணை கடத்தி வச்சிருந்தப்போ அரசியல் சூழ்நிலைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு உங்கள் பொண்ணு கார் பின்னால் ரெண்டு லாரி சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த லாரி பின்னால் நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம் உங்கள் பொண்ணோட பாதுகாப்புக்காக. இது அவங்களுக்கே தெரியாது. உங்களுக்கும் ராவண பிச்சைக்கும் என்ன பிரச்சனை? அவனை எங்கள் கட்சிக்கு அறிமுகப்படுத்தி விட்டது தான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்ப. சார், கமாண்டோ ஃபோர்ஸ், ஐடி டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எஸ் சார். சார், ஃபேக்டரிக்கு சீல் வைக்க வேண்டியிருக்கோம். சிவகாசி தாசிலர் உடனே ஸ்பாட்டுக்கு வர சொல்லுங்க. இன்கம் டாக்ஸ், விஜிலன்ஸ், என்போர்ஸ்மென்ட், எல்லா டிபார்ட்மெண்ட் வளர்த்தாட வேலை. பணம் எங்க இருக்கு? உன் நம்பர் கோடவுன்ல. அனந்த் சார், போடு கடப்பாறை கொண்டு வா. பணம் மட்டும் அவன் கைக்கு கிடைச்சிட கூடாது. மெட்டீரியல் எவிடன்ஸ் மட்டும் அவன் கைக்கு கிடைச்சது நாம வீக் ஆயிருவோம். அல்ல, கூடன குல்த் ஏல ஆளவள வேலை செஞ்சிட்டு இருக்கானே. ஆளவும் மந்திரி கொடுத்த பணத்துக்கு அந்த ப்ரூஃப் இருக்க கூடாது. கொல்த்து விடுற. அந்த கோடவுன் தான் சார். Yeah!
பார்த்து அழ முடியாம தவிச்சே உனதுயிர் பிரிஞ்சாலோ எனதுயிர் கொடுத்தாயே நினைக்கையில் கொளமாச்சு மனமே உள்ள சொந்தம் எல்லாம் உனக்கு பின்னாலே மனுஷனாயா நீ மிருகங்கள் கூட பசிச்ச மட்டும்தான் வேற ஒரு மிருகத்தை வேட்டையாடும். ஒவ்வொரு நாளும் வெடி மருந்த தொட்டு கந்தகத்தை சுவாசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்க அந்த ஜீவனுக்கு இப்படி படத்துக்காக ஒரே ஐடியா கொளுத்திட்டீங்களே ஐயா. வைத்திர பிள்ளையோட அந்த அம்மா யாருக்கிட்ட நாங்கெல்லாம் பிறவியிலே கெட்டவங்கல. என் அப்ப ஆத்தாவை கொண்டவன் நீதான் தெரிஞ்சும் கூட பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல நான் வரல. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் தான் வந்தேன். சட்டத்தை வச்சு நான் கழட்டி போட்ட சட்டையை கூட கிழிக்க முடியாது. இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா அம்மாவை நீ கொண்ட கேஸோட புது ஃபைல். சம்பவம் நடந்த அன்னைக்கு சாயங்காலம் உன்னோட வண்டிங்க பழனிக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கான ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட செக் போஸ்ட் ரெக்கார்ட்ஸ். கொலை செய்யப்பட்ட இடத்துல அருந்து விழுந்து கிடந்த உன்னோட டாலர். அப்ப நடந்த போராட்டத்துல உன் கண்ணுகிட்ட ஏற்பட்ட காயத்துக்கு நீ திருமங்கலத்துல இருக்கிற உமா நர்சிங் ஹோமுக்கு போய் மூணு தையல் போட்டதுக்கான ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ். உங்க அப்பனுக்கு செல திறந்த அன்னைக்கு எடுத்த உன் கண்ணுகிட்ட காயமே இல்லாத ஒரு போட்டோ. இதெல்லாம் நாளை காலைல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு அரை மணி நேரத்துல வாரண்ட் வாங்க முடியும். ஆனா எனக்கு இது எதுவுமே தேவையில்லை. 15 பேரை கொளுத்தி விட்டவனால அரெஸ்ட் பண்ண பத்தாது. அடியோட வச்சு அறியறண்டா. 10 கிலோ வெடி மருந்த உருட்டி எடுத்து உன் குடும்பத்தை மட்டும் இல்ல மொத்த அக்ரஹாரத்தை அழிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ நான் அதை பண்ண போறது இல்ல. ஆர்ச்சாமி மோன ஓ சேராச கரகரடி அறுக்கறண்டா. ஏ பெருமாள் பிச்சை, உனக்கு தேவை ஒரு தலை, அண்ணன்களோட சேர்த்து எனக்கு தேவை மூணு தலை. முகூர்த்த நேரம் குறிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தனையும் சொல்லி சொல்லி தூக்குறேன். வெளியில ராமசாமி, உள்ள ஆர்ச்சாமி. ஐயா வணக்கம். இவர் பிவிஎஸ் மில் ஓனர், பெரிய குடும்பம். நம்ம தியா பாப்பாவை இவைய பைய ஒரு கல்யாணத்துல பாத்திருக்கான், புடிச்சு போச்சு. அதான் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு திருப்தினா ஜாதகத்தை எடுத்து பொருத்தம் பார்த்துடலாம். போட்டாங்க பையனை பார்த்தா உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். தியா போய் ஒரு புடவை கட்டிட்டு வா. எதுக்குமா? அப்பா கூப்பிடுவாரு, போய் நெல்லு. ஏன் நீ புடவை கட்டிருக்கல, போய் நெல்லு. மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்க. டேய் அறிவு கட்ட முண்டு, என்னடா பேச்சு பேசுற? துப்பிட்டு மாதிரி பேசாத. நீ பொண்ணு ஒருத்த மனசுல வச்சிருக்கானு உனக்கு தெரியாது? உசருக்கு போய் பார்த்துட்டு வந்து ஹெலிகாப்டர் ஏத்தி நீ தானே அனுப்பி வச்ச. இப்ப மெல்ல கரண்ட் பல்ல கட்டி நிக்க சொல்றியா? டேய் அந்தல் பிடிவாத கார, இப்பத்திக்கு போய் நிக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அப்புறமா நீங்க பேச வேணாம். அந்த ஆள் இப்ப போய் நான் பேசுறேன். என் பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையும் முடிவு பண்ணி வச்சிருக்க. நாங்க தாமதமா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? திருநெல்வேலியில அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காரு. பேரு ராமசாமி. உன்ன பார்த்தா என் நெஞ்சல் புதைச்சோன்னு, உன் மூச்சு காத்து பட்டா அத சுவிட்ச் எல்லாம் பண்ணு. நீ ஒரு கண்ணால் பார்த்தா செம குலாகுது வெயிலு, நீ நடந்து வரும் ஸ்டைலு அது புது மெட்ரோ ரயிலு.
மூச்சு காத்து பட்டா அது ஸ்விட்ச் எல்லாம் பண்ணே. நீ ஒரு கண்ணால் பார்த்தா செம குலாகுது வெயிலு, நீ நடந்து வரும் ஸ்டைலு அது புது மெட்ரோ ரயிலு. அண்ணன்
அந்த பட்டா சத்தம் இருக்கிற வரைக்கும் நீ என்ன கத்துனாலும் கேட்காது. நீ உசுரோட இருக்கிற வரைக்கும் அந்த பட்டா சத்தம் நிக்காது. 3 கிலோ இடையில 10 நாள் இந்த உலகத்தை காண வேண்டிய அந்த குழந்தை பச்சை மண்ண உசுரோட வேக வச்சு கட்டிட்டீங்களா? சவத்து கூட இலவசமா ஒட்டி கொடுக்க மாட்டாங்க, ஆனா பிரசவத்துக்கு இலவசமா ஆட்டோ கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அது தாய்மைக்கு கொடுக்கிற மரியாதை. என் தாய் என்ன தப்பு பண்ணுச்சு? நிறைய மாத கற்பிணி அநியாயமா கொண்டுட்டீங்களா? சார், மெத்தட் ஆஃப் மர்டர் பார்த்தா பல வருஷத்து பகையா இருந்திருக்கு போல இருக்கு. அதை பழி தீத்த மாதிரி தெரியும். சார், நாய் ஓர வேகத்தை பார்த்தா குற்றவாளி அழகா தூக்கிடும் போல இருக்கே. தூக்கும் எங்கேயாவது போஸ்டுக்கு பத்த பார்த்தா கால தூக்கும். எங்க பாரு, அங்கங்க சுத்திட்டு நேரம் ஓடி வந்து சாருக்கு எல்லாம் சரண்டர் ஆகும் பாரு. எந்த போலீஸ் நாயில போலீஸ்காரனையே காட்டி கொடுத்துருக்கு? தடயத்தை தேடுற தடவியல் துறையிலிருந்து உழவு பார்க்குற உழவுத்துறையிலிருந்து மோப்பம் பிடிக்கிற நாய் வரைக்கும் எல்லாம் ஏன் ஆளுங்க தான். இப்போ பார், எந்த தடையுமோ இல்லைன்னு தடையே இல்லாமல் வந்து சொல்லுவார் சார். எந்த தடையும் கிடைக்கல, வி கேன் ரிமூவ் த பாடி சார். ஓகே, ப்ரொசீட். ஏசி வீட்டிலேருந்து கிளம்பிட்டான். அப்பாக்கு நம்ம கல்யாணம், நான் டெல்லி எல்லாம் போறதா இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு இங்கே செட்டில் ஆயிடலாம்னு இருக்கேன். ஹலோ, எங்களுக்கும் வேலை இருக்கு, அதனால நான் சும்மா. அரசியல்வாதியா பேச வச்சு அரசியல்வாதியா தான் பேசியிருக்கேன். ஆனா இப்போ ஒரு அப்பாவ பேசுறேன். 2 முறை என் பொண்ணு பணையமா வச்சு என் உசுரோட சாகடிச்சிட்ட. அவனை விட்டுறாத, நான் வரேன். அப்பா செத்து இருங்கோ, எங்க ஆத்துக்கு வந்துட்டு காபி தண்ணி குடிக்காம சட்டு புட்டுன்னு கிளம்புறேன். இந்தாங்க ஃபில்டர் காஃபி எடுத்துக்கோங்க. ஏ டெல்லிக்காரி, என்ன திடீர்னு திருநெல்வேலி அக்ரஹாரத்து பாஷை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன்? ஏன், இதென்ன பெரிய விஷயமா என்ன? நம்ம அவங்க இவங்கன்னுவா, இவங்க அவள் இவாள்னுவாங்க, நம்ம வாங்க போங்கன்னுவா, இவங்க வாங்கோ போங்கோன்னுவாங்க, அவ்வளவுதான் சுத்தம். என்ன பிராமண பாஷை பேசுறது, அவ்வளவு சாதாரணமா நினைச்சிருக்கீங்க? அப்படியே மாத்திம்பே
கமிஷனர் ராமசாமி ரிப்போர்ட்டிங் சார், உங்க பாதுகாப்புக்காக அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. உளவுத்துறையிலிருந்து ஒரு ரிப்போர்ட் சார். என்ன? இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு உங்களை கொலை பண்றதுக்கு ஒரு கேங் திட்டம் போட்டுருக்குதா ஒருத்தர். என்ன பேசுறேன்? அதனால மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு திருநெல்வேலியை விட்டு யாரா பார்த்துவேன் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போ சொல்றேன். இரும்பு இரும்பு நஞ்சம்ல. நீங்க மீட்டிங் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கான செக்யூரிட்டி ஃபார்மாலிட்டிஸ் பத்தி உங்ககிட்ட தனியா பேசணும். இவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியே போக சொன்னீங்கன்னா. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு உங்களை கொல்ல போறது நான் தான் சார். ஹலோ, நீ பேசுறத அத்தனையும் இந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்க தெரியுமால? அந்த கேமரால எந்த சவுண்டும் ரெக்கார்ட் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியாதா சார்? முடிஞ்சா பழச்சிக்கிங்க சார். நீங்க எப்பவுமே போனை மேல் பாக்கெட்ல வைக்கிறீங்க, ஹார்ட்டுக்கு நல்லதில்ல. நடக்க போற மீட்டிங்ல இன்டெலிஜென்ஸ்ல நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க ரிட்டையர்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க, நீ யாரும் ஸ்மெல் பண்ணிட கூடாது. இதா 1000 பேருக்கு நடுவில் மாற்றம். 4 கத்திங்க கூட்டத்தில் சுத்திக்கிட்டே இருக்கணும், துப்பாக்கி கை மாறிக்கிட்டே இருக்கணும். நான் உள்ளூர்காரன், என் மேல யாருக்குமே சந்தேகமே வராது. கடைசியா கத்தி உன் கைக்கு வரணும். அந்த போன்ல இருந்து மினிஸ்டர் கூட கால் பண்றீங்க. 9:29 கூட்டத்தில் வெடிகுண்ட வீசல. அந்த 7 செகண்ட் தான் அறுக்கிறது. நீயா இருந்தாலும் அடையாளம் என்னோட தான் இருக்கும். 3rd ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் இங்கே மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன செய்யவில்லை அண்ணன் மகேந்திரன் பற்றி அவர்கள் தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உடனே வர சொல்ல. இல்ல ராவல, கமாண்டோ போர்ஸ் வர சொல்லிட்டேன். பயப்படாத, 9:30 செத்து கடப்பு. இப்ப டைம் என்ன? 8:55 சார். நமக்கு 9:55. எல்லாரும் சிங்க்ரனைஸ் பண்ணிக்கங்க. எல்லாம் ரெடியா இருங்க. ஓகே தம்பி. பாடிய குழும்புக்கு எடுத்துட்டு போகணும். நாளைக்கு காரியம் முடிஞ்சதும் நீங்க குஜராத்துக்கு போகணும். பணத்தை டாலரா மாத்தியாச்சு. நாளைக்கு காலையில சூரத்திலிருந்து கண்டிப்பா மூவ் பண்ணி ஆகணும். ராவணா, ஒரு தடவை இலங்கைக்கு வந்து விட்டு போங்க. சித்தவன் பின்னால என்ன பிரேதமா வர சொல்றியா தாய்?
உண்ட உடம்புக்கும் மனசுக்கும் உரத்தை ஏத்திக்கிட்டு அவனை அழிக்கிறதுக்குரிய வரத்தை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போங்க. சார், தமிழ்நாட்டு மந்திரியே கொண்டிருக்காங்க. உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னதான் சார் பண்ணிட்டு இருக்கு? மந்திரிக்கு த்ரெட் இருந்துச்சு, அதனாலதான் மீட்டிங் போக வேணாம்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நாரி உடுத்தணும். ஆனா அவர் கேக்கல. சார், போலீஸ் என்ன சார் நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்போதைக்கு எங்க நடவடிக்கை மிச்சம் இருக்கிற ராவண பிச்சையாவது காப்பாத்தணுங்கிறதான். அதனாலதான் அவரை சொந்த ஊருக்கே ஓடி போய் கொஞ்ச நாள் அங்கேயே ஒளிஞ்சு கிடங்கன்னு அறிவுறுத்தலான் இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒண்ணுனா எங்களால தாங்க முடியாது. திருநெல்வேலிய காப்பாத்த வந்த சாமி. ரெண்டு பேரும் செத்து கிடந்திருப்பாங்களே, ஏன் செத்தவன் அவங்களுக்கு தெரியாது. கொன்னது நான் தான், செத்தது உனக்காக தான் உனக்கு மட்டும்தான் தெரியணும். அடுத்து நம்ம ஜிகே பார்க்கல, ஒரு காதல் ஜோடி. ராவண பிச்சை, நான் வந்து உனக்கு கொல்லி வைக்கிற வரைக்கும் இங்கே சாவு விழுந்துட்டு தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த காரை இன்னொரு கார் அடிக்க போகுது. கார் விழுந்து ட்ரெயின் கவுண்ட் 1000 பேர் சாவா, இல்ல கார்ல உள்ள 4 பேராவது சாவா? முடிஞ்சா காப்பாத்திக்கும். உலகத்திலே கொடுமையான விஷயம் பிள்ளைக்கு அப்பன் கொல்லி வைக்கிறது, அதை விட கொடுமையான விஷயம் பேரனுக்கு பாட்டை கொல்லி வைக்கிறது. அந்த கொடுமை வீட்டில் நடக்கும்டா. நேத்து ராவண பிச்சை உங்ககிட்ட பேசினது இலங்கையில இருந்துதான் சார். ஆனா இப்போ அவன் திருவனந்தபுரத்துல இருந்து சூரத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதா ஏர் இந்தியால இருந்து தகவல் சார். ஆனா அவன் இந்தியாக்குள்ள வந்ததுக்கு இமிகிரேஷன்ல என்ட்ரி இல்ல சார். திருவனந்தபுரத்துக்கு கள்ள துணியில் வந்திருப்பான், செக் பண்ணுங்க. அவுட். நான் சுட்டதுல நீ செத்துட்டேன்னு பேப்பர்ல நியூஸ் வந்திருக்க. இது ஆபரேஷன் தியேட்டர்ல போஸ்ட்மார்ட்டம் டேபிள். 3 கேள்வி. எவ்வளவு பணம், எங்கு போய் சேருது, ராவண பிச்சை கையில் இருக்கிற இந்தியா மொபைல் நம்பர் என்ன? இப்ப நீ பதில் சொல்லன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலே முத முத உசுரோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிறவன் நீயா தான் இருப்ப. டாக்டர் சார், சொல்லுங்க சார்.
உங்க பேட்ச்ல குஜராத்ல யாராவது வொர்க் பண்றாங்களா? நம்ம ராம்ஜி கூட குஜராத்ல தான் கலெக்டரா இருக்கான். எல்லாரும் என் குரூப்ல தான் இருக்காங்க. தேவ டார்கெட் வச்சு சந்தோஷ் எல்லாரும் கான்ஃபரன்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு எனக்கு கூப்பிடுறேன். ஓகே ராம், இமிடியட்லி. ஹாய் சந்தோஷ், யூ ஆர் ஆன் கான்ஃபரன்ஸ். ஆ போலோ ராம். ஓலே ராம். ஓகே. குஜராத்ல இருந்து ராஜஸ்தான் வழியா பாகிஸ்தான் போறதுனா உதய்பூர் வழியா தான் போயாகணும். We will do it. We will do it. I'm going to do it. ஓகே ராம். குஜராத்ல இருந்து ராஜஸ்தான் வரைக்கும் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பணம் செட்டில் பண்ணியாச்சு. உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆனா ஜெய்சல்மீர் தாண்டி பாகிஸ்தான் ரூட்ல கொஞ்சம் கேங்ஸ்டர்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நான் வெப்பன் சொல்றத போயிட்டு இருக்கேன். தேக்கலுங்க. டிஜிபி கிட்ட பேசிட்டு இருக்கான். ராஜஸ்தானோட மொத்த ஃபோர்ஸையும் நம்மள யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாரு. இப்பதான் ஜெய்சல்மர் சிட்டியை தாண்டி இருக்காங்க. அவங்க சாம் டெசர்ட் ஏரியாவை கிராஸ் பண்றதுக்குள்ள பிளாக் பண்ணிடலாம். இந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறோம். இந்தியன் சிவில் சர்வீஸ் ஹிஸ்டரியில நம்ம பேட்சுக்கு ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்றோம். Hey!
சவால் விட்டு அரஸ்ட் பண்ணி கூட்டு போற மரியாதை என்ன கொன்ற என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு திருநெல்வேலி மண்ணில் கொண்டு போய் இறக்குற ஊர் புறவு ரத்த வாசம் தமிழ வீசும். கொல்ல போறதில்ல, உன் மேல கேஸ் போட போறதில்ல, உன்னை ஜெயிலையும் போட போறதில்ல. உசுரோட விட்டு போற உன்னெல்லாம் உடனே கொண்டுட்டா உசுரோட மதிப்பும் தெரியாது, சாவோட வலியும் புரியாது. அப்பம் கொல்லி வைக்கிறது கொடுமை, பேரனுக்கு பாட்டம் கொல்லி வைக்கிறது அத்த விட்டா கொடுமைன்னு கொடுமையிலே கொடுமை என்ன தெரியுமா? தனக்கு தானே கொல்லி வச்சுக்கிறது. இந்த இடத்துல இருந்து 250 கிலோமீட்டர் சுத்தளவுக்கு ஒரு ஊரு கிடையாது, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, ஒதுங்க மரம் கிடையாது, ஏன்னு கேட்க ஒரு மனுஷன் கூட கிடையாது. உசுரோட வாழணும்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சா ஒரு வாரத்துல சாவ, ஒரே நாள்ல சாவ. கொஞ்சம் கொஞ்சமா நீ சாவறதும் கண்ணால் எண்ணிப்பார். நீ இலங்கைக்கு போனதுக்கு ரெக்கார்டு இருக்கு, மறுபடி இந்தியாவுக்கு திரும்பி வந்ததுக்கு ரெக்கார்டு இல்ல. உங்க அப்ப சாமிக்கு பயந்து ஓடினதா இன்னைக்கு வரைக்கும் ஊர் நம்பிட்டு இருக்கு. நீ சாவுக்கு பயந்து ஓடினதா சரித்திரத்தை நான் எழுதுறேன்டா. அந்த 6,500 கோடி ரூபாய் பணத்தை கடத்தி போனது ராவண பிச்சியோட மச்சான் மகாதேவன். போலீஸ் துப்பாக்கி சூட்ல சம்பவம் நடந்த இடத்துல இறந்துட்டான். இப்ப ராவண பிச்சை எங்க இருக்காரு சார்? போலீஸ் டிபார்ட்மெண்டோட வலியுறுத்தலின்படி கொலையாளிக்கு பயந்து இலங்கை கூடி போயிட்டாரு. முன்னிலையில் திருமணம் செய்வதாய் நிச்சயதார்த்தம் செய்யப்படுகிறது. நீ போற கண்ணால் பார்த்தா செம குராகுது வெயிலு, நீ நடந்து வரும் ஸ்டைலு அது புது மெட்ரோ ரயிலு.